இணக்கமான தமிழர் வணக்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இன்னைக்கு சம்பளம் பத்தல சலுகைகள் பத்திலன்னு போராட்ட ஆசிரியர் அமைப்புகளாகட்டும் இன்னைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு சப்ப கட்டு அரசியல்வாதிகளாகட்டும் பெரிய பெரிய கல்வியாளர்கள் ஆகட்டும் யாருமே ஏன் இது வரைக்கும் இதுக்கான தெளிவான விளக்கங்கள் தரப்படலை இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிற யாருமே இதை பற்றி ஏன் பேசலைன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது சமீபத்தில் சூர்யா ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லியிருந்தார் முப்பது கோடி மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ இந்த புதிய தேசிய கல்விகளால் அவங்க பாதிக்கப்படுவாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் மேலே வர முடியாமல் அவங்க தேங்கி நிற்க வாய்ப்புகள் இருக்குது இது என்ன தூங்க விடாமல் இருக்குது அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போது இதுக்கு ஒரு சில பேர் கண்டன குரல்களும் பல பேர் வந்துட்டு ஆதரவும் தெரிவிச்சிருங்க இந்த கண்டன குரல்கள் சொன்னவங்க எல்லாருமே அறவேக்காடு இவனுக்கு என்ன தெரியும் படிப்பை பற்றி இந்த மாதிரி பல விமர்சனங்களை முன் வச்சாங்க ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்காக பேசின ஒருத்தனுக்கு முதல்ல நம்ம சல்யூட் பண்ணணுமே தவிர அவரை வந்துட்டு கூடாது ஒரு தனி மனிதன் மேலே விமர்சனத்தை திரிக்கக்கூடாது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஜூலை முப்பது வரைக்கும் நீங்கள் கருத்து தானே கேட்குறீங்க அவரோட கருத்து தானே சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கருத்துல என்ன பிரச்சனை இருக்கு ஏன் இதனால் இதை முன்வைக்கிறாங்கன்றதை யோசிக்காம அவர் மேலே வந்துட்டு தனி மனிதன் மேலே விமர்சனம் செய்யறது முதல்ல தப்பு இதை பேசின சூர்யாவுக்கு என்னோட பெரிய சல்யூட் இப்போது தேசிய கல்விக் கொள்கை இதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண நினச்சேன் நானும் நாலு அஞ்சு நாளாக இன்றைக்கி என்சிஇஆர்டியில் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேஜில் முதல்ல அவங்க அறிக்கை கொடுத்ததே வந்து அந்த வரைவு கொடுத்ததே வந்து ஹிந்திலேயும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா தமிழ் ஆர்வலர்கள் அதுக்கப்புறம் மருத்துவர்கள் கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வரைவை தமிழ்ல மொழியாக்கம் செய்கிறாங்க மொழிய செஞ்சு இன்றைக்கி கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்துட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழில் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க அது அந்த பகுதத்துலேயும் இருக்குது அந்த சொன்ன டிஎன்எஸ்சிஆர்டியில் இருக்குது இதை எடுத்து ஒரு நாலு நாளாக படிச்சுட்டு வரேன் நிச்சயமாக அந்தளவுக்கு புரிதல் வருக்கா அப்படின்னு சொன்னால் என்னால் இந்த நாலு நாளாக படிச்சுமே ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியல அப்படி இருக்கிறப்ப ஏன் தெளிவான மனநிலையை கொண்டு வரல மக்கள் மத்தியில் இந்த புரிதலை ஏன் இன்னும் இவங்களாம் ஏற்படுத்தலை அப்படின்றது எனக்கு என்ன காரணம் அப்போது யாருமே வந்துட்டு அப்போஸ் பண்ணலை அப்படின்னா இதை ஈஸியாக திணிச்சிடணும் அப்படின்றதான் இன்னும் இந்த ஆசிரியர் அமைப்புகள் பெரிய பெரிய மாணவர் அமைப்புகள் இவங்களாவது முன் வந்து இதை பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் இப்போ சூர்யா பேசுனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்றப்போ உண்மையிலேயே சூர்யாவை இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும் ஏன்னா அவர் பேசுனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இப்போது நம்மளோட புரிதலுக்காக நான் எடுத்து படித்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ முதல்ல தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம் அதாவது சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இந்திரா காந்தி பீரியடில் அப்போது ஒரு வரைவு கொண்டு வராங்க ஏன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை முதலாம் தேசிய கல்விக் கொள்கை சுதந்திர இந்தியாவில் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தான் வருது அதாவது தௌலத் சிங் கோத்தாரி அப்படின்றவர் இந்த வரை இப்போ எப்படியே வந்துட்டு கசூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு இங்கே வந்து நிறைய ஒரு ஆணையம்லாம் ஆரம்பிக்கிறாங்க அதாவது பல்கலைக்கழக கல்வி ஆணையம் அதுக்கப்புறம் பள்ளி கல்வி ஆணையம் இந்த மாதிரி பல ஆணையங்களை கொண்டு வந்து கல்வியில் மேம்பாடு இருக்கணும் கல்வியில் வந்துட்டு முன் தங்கி பின்தங்கியிருக்கவங்களாம் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஸ்பெஷலாக வந்துட்டு பதினாலு வயசு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கட்டாய கல்வி அப்படின்றது முதல் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் இந்த மும்மொழி கொள்கை அப்போவே வந்துட்டு முன்வழியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் முன்னாடி வரணும் அப்படின்ற வரி பல கோரிக்கைகள் நேஷனல் அந்த இதில் தேசிய க இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் திரும்பவும் பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தப்போ திரும்ப ஒரு புதிய தேசிய கொள்கைகள் வருது இரண்டாம் தேசிய கல்விக் கொள்கை இதில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்களிலேருந்து நிறைய பேர் வந்து ஆசிரியர்களாக முன் வரணும் அதுக்காக இது ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னும் அதுக்கப்புறம் அந்த நிதி உதவிகள்லாம் அதிகமாக செய்யணும் அதாவது படிக்கிறதுக்காக உதவிகள்லாம் அதிகமாக செய்யணும் அதுக்கப்புறம் கல்வியில் மேம்பாடு அதாவது அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கல்வி கொண்டு போகும்போது அது என்ன தேவைகள் இருக்குது கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்ற பல திட்டங்கள் வந்து இதில் இருந்தது இந்த 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 எயிட்டி சிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறமா நரசிம்மர் திரும்ப வந்து பிரதமராக இருந்தப்போ அந்த பீரியடில் வந்துட்டு ஒரு சில சில மாற்றங்கள் மட்டும் செய்யப்படுது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இது தொடர்ந்து அதாவது முதலாம் தேசிய கல் கல்விக் கொள்கை அடுத்த ரெண்டாவது தேசிய கல்விக் கொள்கை அப்புறம் இந்த இவரோட பீரியடில் வந்துட்டு ஒரு சிறு சிறு மாற்றங்கள் நரசிம் ராவ் பீரியடில் நடக்குது அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் பீரியடில் என்ன டூ தௌசண்ட் ஃபைவ்லையும் ஒரு தேசிய கல்விகளுக்கு வைக்கிறாங்க அதுக்குள்ள டூ தௌசண்ட் லெவனில் இந்த பிஜேபி பீரியட் வந்ததுக்கப்புறம் பிஜேபி பீரியட் அப்போது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் திரும்ப தேசிய கொள்கையை வந்துட்டு வரைவு செய்யணும் அதை டிராஃப்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி புது கொள்கையை கொண்டு வரணும்னு சொல்லி அப்போது டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அப்படின்றவரை வந்துட்டு நியமித்து அவரோட குழுவை ஒரு ஒரு உருவாக்கி அவங்களும் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க பட் அப்போது வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அந்த மினிஸ்ட்ரியில் இருந்த அதாவது இந்த மேம்பாட்டு துறையில் இருந்த ஸ்மிருதி ராணிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருந்திருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க கொடுத்த சப்மிட் பண்ண வந்துட்டு அந்த வரைவை அப்படியே கடப்பில் தூக்கி போட்டுறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் கஸ்தூரி ரங்கன் அவரோட தலைமையில் அதாவது இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கனோட தலைமையில் ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணுறாங்க இந்த டிராஃப்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இப்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் அதாவது டூ தௌசண்ட் செவன் செவன்டீனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் எண்டிலேயே முடிச்சிடாங்க கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஜூன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டிராஃப்டை கொண்டு வராங்க பப்ளிக்கு கொண்டு வந்து இதை நீங்கள் படித்து பார்த்து கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஒன்று இருபது வரைக்குமே பெருசாக வந்துட்டு இதோட புரிதல் நம்ம மக்கள்கிட்ட இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா இது இன்னும் பொதுவெளிக்கு வரவே இல்லை விவாதமாக்கப்படலை அதிகமாக இதில் என்ன பாதகங்கள் இருக்கு அப்படின்றதும் யாரும் சொல்லப்படலை அப்படி இருக்கிற சூழ்நிலை கஸ்தூரி ரங்கன் வந்துட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இது கல்வியாளர்கள்லாம் படிக்கிறாங்க படித்து பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஒரு விஷயத்தை மும் மும்மொழி வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் மும்மொழி வந்துட்டு எல்லோரும் படித்தோம் எப்படின்னா இந்த ஹிந்தி படிக்கிற ஸ்டேட்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கணும் இது மும்மொழியாக இருக்கும் அப்படின்னும் அதுக்கடுத்தது ஹிந்தி இல்லாத மாநிலங்களில் இருக்கவங்க அதாவது அவங்களோட பிரதான மொழி அவங்களோட தாய்மொழி எதுவோ அதில் படிக்கணும் அதுக்கடுத்தது வந்துட்டு ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கணும் அதுக்கப்புறம் கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ் இருக்கணும் அந்த தேர்ட் லாங்குவேஜை செலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருந்தாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஹிந்தியோ இல்லை சமஸ்கிருதத்தை திணிக்கணும் அப்படின்ற இனத்தோடு தான் இது உள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது கல்வியாளர்கள் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்கணும் மூ அதாவது மூணு வயசுலேருந்தே கிட்டத்தட்ட ஏழு வயசுக்குள்ளே இவங்க வந்துட்டு ஆரம்ப கல்வி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இதை வந்து நாலு பாகமாக பிரிக்கிறாங்க அதில் வந்துட்டு பள்ளிக்கல்வி உயர்கல்வி அதுக்கப்புறம் தொழிற்கல்வி அதுக்கு அடுத்த சூழ்நிலை வந்துட்டு வயதானவருக்கான கல்வி இந்த நாலு பாக்டாக பிரிச்சுட்டு அதை கொண்டு வராங்க அப்போது இந்த பள்ளிக்கல்வியில் இவங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா மூணு வயதுலேருந்து ஏழு வயதுக்குள்ளே ஒரு குழந்தை வந்துட்டு அந்த ஏன்னா குழந்தையோட அவங்க அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படின்றது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்த மூணுலேருந்து ஏழு வயதுக்குள்ளே தான் இருக்கும் அதனால் அப்பவே அவங்க வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கான எண்ணியல் எழுத்தியல் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கும் மொழி பண்பாடு அந்த மாதிரி நிறையா வந்துட்டு கற்றுக்கிறதுக்கும் அது வந்து ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுனால மூணு வயசுலருந்தே ஆரம்ப கல்வி ஆரம்பிச்சிட்றோம் அப்படின்றப்போ ஒரு குழந்தை அது அந்த பாலிய பருவம் மழலை பருவம் அப்படின்றது அவங்களோட வளர்ச்சி உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் இருக்கிறது இதை கொண்டு போய் அவங்க மேலே திரிக்கிற மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க உட்காந்து இந்த மாதிரியே வந்து ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்க இயல்பாக வளர்கிற விதம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளோட சைக்காலஜிக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அந்த ம இந்த வரைவில் என்ன சொல்கிறது அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் மூளை வளர்ச்சி இருக்கிறதுனால இதெல்லாம் இப்பயே கொண்டு வந்து அவங்கள்ட்ட அள்ளி தெளிச்சுடணும் அதுக்குள்ளே அவங்க டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இதில் ஒரு கொடுமையான விஷயம் ஏற்கனவே சூர்யாவும் சூரியக்கார் நிறைய பேர் இதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க மூணாவதுக்கு ஒரு திறனறித் தேர்வு அதாவது தேசிய அளவில் ஒரு திறனறித் தேர்வு அதுக்கப்புறம் அஞ்சாவதுல தேசிய அளவில் ஒரு திறனத் தேர்வு அதுக்கப்புறம் எட்டாவதுல ஒரு திறனறித் தேர்வு பொதுவாக இவங்க எப்படி சிட்டியில் இருக்கவங்கள வச்சு இது பண்ணாங்களா ஏன்னா கஸ்தூரி ரங்கன் வந்துட்டு அந்த வரைவை போது எல்லா மாநிலங்களுக்கும் போகும்போது நாஸ்காம் இந்த மாதிரி பெரிய பெரிய வந்துட்டு கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பிரைவேட் ஸ்கூல்ஸை மட்டுமே வச்சு இவர் வந்து இது வரைவு ரெடி பண்ணார் போய் கல்வியாளர்கள்ட்ட வந்துட்டு இவர் டிஸ்கஸ் பண்ணல கீழே மட்டத்தில் இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த கல்வியாளர்கள்ட்ட யார்ட்டையும் பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அப்படி இருக்கிறப்போ சிட்டியில் அவர் சொன்ன மாதிரி சூர்யா சொன்ன மாதிரி சிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும் பட் இந்த கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் மலைவாழ் பகுதியிலேருந்து வரவங்க எல்லாருமே ரொம்ப குறைஞ்ச அறிவோட அறிவு வளர்ச்சியோட தான் வருவாங்க ஏன்னா அவங்களோட ஏற்கனவே சிட்டியில் இருக்கவங்க நல்ல கற்றுத்திலிருந்த குடும்பங்கள்லேருந்து வரவங்க இவ்வளோ பெரிய அறிவோடு இருக்கிற இவங்களை கொண்டு வந்து கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களோட வந்து போட்டி போட்ட திறனிறுத்தல் வைக்கும்போது அவங்களால ஈஸியாக ஜெயிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு மாதிரிதிரியான கல்வியை கொடுக்க முடியாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது நிறைய கல்வியாளர்கள் இதையும் சொல்லியிருக்காரு நான் படிக்கும்போது இதுதான் எனக்கும் புரிஞ்ச விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த திறனதித் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இந்த திறனிவுத் தேர்வு அடுத்த வகுப்புக்கு போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஜஸ்ட் வந்துட்டு அவங்களோட திறனை வந்துட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக அவங்களோட ஸ்கேல் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய அளவான இந்த எக்ஸாம் வைக்கும்போது ஒன்று அவங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மனநிலை எப்படி இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுக்கப்புறம் அவங்க இடைநிற்கிறாள் அப்படின்றது இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை இது ஒரு மிகப்பெரிய காரணம் மாணவர்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு மேல்நிலை வரைக்கும் கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கேயே வந்துட்டு உடைப்படும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டாவது படிக்கிறோம் அதாவது இந்த ஃபிஃப்த்துக்கு அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அஞ்சாவது எட்டாவதுல ஒரு எக்ஸாம் இருக்குது இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தால் எட்டாவதுக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது எட்டாவதுலருந்து அதுக்கப்புறம் பதினோராவது வரைக்கும் வந்துட்டு இவங்க அதாவது எட்டாவதுக்கு அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான எதிர்கால பாடத்திட்டத்தை அவங்களே தேர்வு செய்யணும் ஒரு பதிமூணு வயசு பயன்பட்டு போய் உனட எதிர்கால பாடத்திட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவன்த்து டுவெல்த் வந்த அளவுக்கு நம்மளும் படித்து தான் வந்தோம் நமக்கு தெரியும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு டென்த்து லெவன்த்துக்கு மேலே வந்தால் கூட ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் நம்ம சொசைட்டி தெரிஞ்சுப்போம் ஓரளவுக்கு அப்போவுமே கம்ப்ளீட்டாக இருக்குன்ற சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது வெறும் பதிமூணு வயசுன்ற உனட உனோட வா எதிர்கால வாழ்க்கைக்கான படத்திடத்தை இப்போயே நீ வந்து முடிவு பண்ணிடு அப்படின்னு சொன்னால் அந்த இந்த எட்டாவது படிக்கிற பையன் எப்படி முடிவு பண்ணுவான் அப்போ முடிவு பண்ண முடியாத சூழ்நிலையில் அவன் எதையாவது ஒன்று எடுத்து உருப்படாமல் தான் போகிறான் ஏன்னா ஏற்கனவே கற்று இந்த பெற்றோர்கள் அந்த இந்த டாப் லெவல் பீப்புளில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா தெளிவான ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த பசங்கள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க நம்ம நிலைமையில் இருக்கவங்க இங்கேயே மாற்றப்படுது அதுக்கு அடுத்தது இந்த செமஸ்டர் பீரியட்லாம் சொல்லப்படுது லெவன்த்து டுவெல்த் இதெல்லாம் வந்து செமஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செமஸ்டர் அப்படின்றப்போ ஏற்கனவே லெவன்த்து டுவெல்த் இப்போவே வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்ட்டீனில் சொல்கிற ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஆரம்பத்தில் சேர்ந்தவங்க அதாவது ஸ்கூலில் ஒன்று ஆரம்ப கல்வியில் சேர்கிறவங்க வந்துட்டு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் டுவெல்த்து வரப்போ பார்த்திங்கன்னா இது வெறும் ஐம்பத்தி ஒரு சதவீதமாக மாற்றப்படுறதில் நாற்பது சதவீதம் தேங்கிய நிலையிலேயே பின்னாடி போயிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றதே தெரியாமல் இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த தேர்வு அப்படின்றது திரும்பவும் மாணவர்களை வந்துட்டு பின்தங்குற நிலைமைக்கு தான் தள்ளப்படும் இங்கே ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் பின்தங்கிய ஏழை மாணவர்களும் தான் பாதிக்கப்படுவாங்க நல்ல லெவலில் இருக்கவங்க படித்து அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இவங்க எல்லாேருமே ஒரு பிளான் கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா படித்த மேலே இருக்கிற அவங்க சமூகம் மட்டுமே திரும்பவும் மேலே வரும் அப்படின்றதும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பின்தங்கிய ஏழை மாணவர்கள் நிச்சயமாக திரும்ப மேலே வர முடியாது அவங்களோட ஒரே ஒரு வாழ்க்கை சாவியாக இருக்கிற இந்த படிப்பும் அவங்கள்ட்ட கைப்பற்று கைப்பற்றப்படுது அப்படின்றது இது வந்து தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் கல்லூரிக்கு வர்றதுக்கு அதாவது இப்போ வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்து முடிச்சாச்சு பன்னெண்டாவதுக்கு அப்புறம் இங்கேருந்து போக முடியுமா அப்படின்னா இங்கேருந்து உடனே போக முடியாது இப்போ எப்படி டாக்டருக்கு போகணுன்னா எம்பிபிஎஸ் போகணுன்னா நீட் இருக்கோ அதே மாதிரி இந்த பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வர போகுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் போது இந்த கல்விக்கு நிலையங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை படிக்க வச்சு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வரும்போது இந்த எண்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நிறைய பேர் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதுலேயும் பின் தங்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கல்வி மேல்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேல்நிலைக்கு அப்படி போகணுன்னா இவங்க ஒரு கோச்சிங் சென்டரு அப்ரோச் பண்ணி ஆகணும் சப்போஸ் அவங்களால முடியல அப்படின்னா அப்படி அப்ரோச் பண்ணும்போது இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே இன்னும் பூதாகரமாக உருவெடுத்து நிறைய வந்துட்டு படங்களை சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது வந்துட்டு பெரிய சந்தேகம் இப்போவே வந்துட்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் கிட்ட இந்த கோச்சிங் சென்டரில் மட்டும் வருஷத்துக்கு ரெவென்யூ இருக்குன்னு சொல்லப்படுது அப்படின்றப்போ இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்தா இன்னும் அதிகமாக தான் போயிட்டே இருக்கும் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும் தான் வாழும் இது இந்த பிரைவேட் செக்டர்ஸ் கார்பரேட்டாக கொண்டு வரதுக்கான எல்லா சூழ்ச்சியும் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரியே இந்த ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகும்போது இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டெல்லாம் இருக்குதுல இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் முன்னே எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு போதிய அளவுக்கு கல்லூரிகள் இல்லாமல் இருந்துச்சு அதனால் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வச்சு ஓரளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி இவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற பசங்க நல்ல மார்க் எடுத்த பசங்க வரட்டும் முதல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த லெவலில் வரட்டும் அப்படின்றதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் இப்போது பிளான்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த நான் சொன்ன சமூகத்தில் மேல்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக அவங்களோட ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை அவங்களை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடும் அப்படி இருக்கும்போது இந்த திரும்பவும் அந்த பின்தங்கிய மக்கள் திரும்பவும் பின் ஏதோ பின்னோக்கி தான் போவாங்க அதை முன்னோக்கி செல்ல எந்த வாய்ப்பையும் வழங்காது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட எட்நூறு யூனிவர்சிட்டிஸும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் காலேஜஸும் இருக்குது அப்படின்னும் இந்த காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் காலேஜாக மாற்றப்படும் இந்த பதினஞ்சாயிரம் காலேஜும் ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்னு அதாவது பிரதமருக்கு கீழே வரும் இந்த கல்வி அமைச்சர் வந்து இதுக்கு பிரதமரோடு சேர்ந்து இதை வந்து செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மாநிலோட உரிமை அந்த கூட்டாட்சி தத்துவத்தை இது பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் கல்லூரிகளோட எண்ணிக்கை குறைஞ்ச அதாவது நல்ல கல்லூரிகள் தரமான கல்லூரிகளை வந்துட்டு ஊக்குவிக்கிறதும் தப்பான கல்லூரிகளை வந்துட்டு முடக்கிறதும் சாதாரண விஷயம் ஆனா இந்த மாதிரி கல்லூரிகளை குறைக்கும் போது படிப்பு அப்படின்றது எட்டாக்கனியா போறதுக்கான வாய்ப்புகள் இதுலேயும் இருக்கு அப்படின்றது எனக்கு தோணு விஷயம் தான் இப்போ நான் சொல்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல மொத்தம் கிட்டத்தட்ட பள்ளிகள் மூடப்படும் அதுக்கு நூலகங்கள் திறக்கப்படும் இதுல ஏற்கனவே இந்த மாதிரி பள்ளிகள் ஏன் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒற்றை ஆசிரியர் பள்ளி எல்லாம் மிக குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளிகள் ஏன் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப தூரத்தில் ரொம்ப டீப் வில்லேஜஸ்லேருந்து இருந்து வர பசங்க இல்ல மலைவாழ்லேருந்து வர பசங்க ரொம்ப தூரம் போய் இன்னொரு ஸ்கூல் படிக்க முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு பக்கத்துலயே இந்த கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் ஒரு ஆசிரியர் இருக்க பள்ளி ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருபது பேர் படிப்பாங்க அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ்க்கு அடுத்த லெவலுக்கு போகும் அடுத்தது கொஞ்சம் தூரமா போற அளவுக்கு அவங்களை ஏதுவா வந்துட்டு தயார்படுத்த முடியும்ன்றதுக்காக தான் இந்த ஒற்றை ஆசிரியர் பள்ளிகள் அதுக்கப்புறம் குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளிகள் உருவாக்கப்பட்டு இப்போ அதையெல்லாம் மூடி சீல் வச்சுட்டாங்க நூலகம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் மாணவர்கள் ரொம்ப தொலைதூரம் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதிக பேர் வந்துட்டு இதனால கற்றலில் தேங்கி நிற்கவும் அவங்க இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே படிக்கவும் முடியாத சூழ்நிலை உருவாக்கப்படும் வேறு விஷயங்கள் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பேர் பேசணும் முதல்ல இந்த வீடியோவோட காரணம் என்ன அப்படின்னா நானும் இதை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ பண்ணேன் அதுக்கப்புறம் வெப்சைட்ஸ் இதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு அங்கே போய் தயவு செஞ்சு எல்லோரும் சொல்லுங்கள் நானும் பண்ணிட்டேன் நீங்களும் தயவு செஞ்சு இதை க நிறைய படிங்க படித்து விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த நானூற்றி எண்பத்தி நாலு படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நான் சொன்ன மாதிரி டிஎன்எஸ்சிஆர்டியில் இதில் தமிழை மொழியாக்கம் இருக்குது இந்த விஷயங்கள நிறைய படிங்க ஜூலை முப்பதுக்குள்ளே அந்த கருத்து முடிவு வருது அதனால் அதுக்குள்ளே பண்ணுங்கள் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஏற்கனவே பட்ஜெட்டில் இந்த இந்த புதிய தேசிய கல்விகளுக்கான ஒரு சில வளர்ச்சிக்கு வந்து நிதி உதவியும் ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆல்ரெடி இவங்க பிளான் தான் இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம முழிச்சிக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி மும்மழி கொள்கை அப்படின்றது வந்துட்டு நம்மளோட தாய்மொழியும் ஆங்கிலமும் இருக்கோ தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு லாங்குவேஜை நம்ம படிக்கிறது நம்ம விருப்பமாக இருக்கணும் அதுதான் இப்போது அவங்களும் சொல்கிறாங்க பட் ஆனால் எதிர்காலத்தில் திணிக்கப்படும் அப்படின்றது உண்மை அதனால் நம்ம விழிப்போடு இருக்கிறதும் நம்ம நம்மளோட அடுத்த சந்ததிக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம் நம்மளோட மாணவர்களோட எதிர்காலம் என்ன அப்படின்றத நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இதில் இருக்கிற சாதக பாதங்களை நம்ம இன்னும் பேசணும் ஜூலை முப்பது வரைக்கும் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே பேசி அவங்களோட கருத்துக்களை சொல்லி அங்கேருந்து மாற்றி அமைக்க முயற்சி பண்ணணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் நன்றி